திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கிவேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு தினமும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சார், நீங்கள் அஸ்ட்ராலஜி சொல்கிறேன், எங்களுக்கு ராசி பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, நிறையா பேருக்கு இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் போய் சேரணுங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு ஆழ்ந்திருந்துருக்கு. இதை தவிர இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கரெக்டாக பார்த்துட்டோம்னா 9:30 to 10:00, அதாவது இந்த 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்னோடய பெயர் சரியாக இருக்கா எண்கணித பிரகாரம், அதாவது கேட்டுக்கோங்க, என்னுடைய பெயர் சரியாக இருக்கா, ஒரே ஒரு நபருக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக கேட்டுக்கலாம், என்னோடய பெயர் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. வேறு பெயர் ஏதாவது இருக்கான்னா கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய பெயர் சரியாக இருக்கா, அதாவது என்னுடைய பிறந்த தேதி, பிறந்த வருஷம், அந்த எண்ணுக்கு என்னுடைய பெயர் சரியாக இருக்கா அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் கேட்டுக்கலாம். 7397394829 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி உங்களுடைய பெயர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 7397394829 பெயர், டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி மாதம், வருஷம், இதை போட்டுட்டு உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுடைய பெயர் எண்கணிதம் இலவசமாக த்ரூ ஒன்லி வாட்ஸ்அப் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிரத்யேகமாக புதிய உத்தர ராசிபல நிகழ்ச்சியில் மட்டும்தான். இது பாருங்கள், கிட்டத்தட்ட வாஸ்துவுக்கு ஒரு கணக்கே கிடையாது, அத்தனை பேர் இதுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, அத்தனை பேருக்கும் நம்ம அழகாக வழிகாட்டணும். இன்றைக்கி எண்கணித ரீதியாக நம்ம பண்ணுறோம். இது நிறையா பேர் ஸ்டூடெண்ட்ஸாகவே செஞ்சாங்க, சார் நானும் இதை பண்ணுறேன், சார் நானும் இதை பண்ணுறேன் சார், ரொம்ப சந்தோஷம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது சிவ வழிபாடு, அதாவது சிவ வழிபாடு சிவாலயங்களில் க்ஷேத்திரங்களில் ரொம்ப விசேஷகரமான விருட்சம் அப்படின்னு பார்த்தா பில்வம், வன்னி வரும், அதுக்கப்புறம் பில்வம், அதுக்கப்புறம் நாகலிங்க புஷ்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப விசேஷகரமான விருட்சமாக சிவாலயங்களில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான கேள்வி, ஆன்மீக கேள்வி என்ன, கோயிலில் குளம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம் அந்த காலத்தில் கிராமங்களில் கூட கோயில் இருக்கும், கோயிலுக்கு குளமாக இருக்கும், அந்த குளம் ஒரு உற்சவம் கொண்டாடுவா, இப்போ திருப்பதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு இல்லையா, ஒரு உற்சவம், வருஷத்துக்கு 1 முறை 2 முறை இந்த உற்சவம் கொண்டாடுவாங்க, அந்த உற்சவத்துக்குண்டான பெயர் என்ன, நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டது நாளைக்கு நம்ம பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. விவசாயம் பண்ணுற ஒருத்தர், அவருடைய காடு தோட்டத்தில் பார்த்துட்டோம்னா எப்போவுமே தண்ணி பாய்ச்சக்கூடிய ஒரு விஷயங்களில் இருப்பாராம். அப்போது அவர் வந்து ரொம்ப அழகாக பாத்தி கட்டி தண்ணி பார்க்குறது உண்டு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி சாப்பிட போகலாமேனு சொல்லிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த மம்மூட்டியை வச்சுட்டு போகிறாராம். இந்த மண் வந்து ஒரு ஆசைப்பட்டு தான், சரி நம்ம எப்படியாவது என்ன பண்ணுவோம், நம்மளை இத்தனை நாள் இவன் வந்து டக்கு டக்குன்னு கொத்துறான், இவன் ஏதாவது ஒரு இதுதான் மாற்றி விடுவோம் அப்படின்னு சொன்னால் மண் பார்த்து இதை சிரிச்சு தான். அப்போ இந்த மம்மூட்டி கேட்டு தான், ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சு தான். ஏன் சிரிக்கிற சொல்லு, இல்லை இத்தனை நாள் நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சின்னு இருந்த பாரு, அவங்க உன்னை வெட்டக்கூடியவோ போய் சாப்பிட்டுருக்கார், நீ பாட்டுக்கு உன்னை போட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு என்னமோ அவர் தான் பலசாலி, அவர் தான் வந்து இத்தனைக்கு காரணம் தோணுது, நீ இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையாட்டிருக்கு, அதாவது உன்னால் எந்த காரியம் நடக்கலை அவர் தான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த மண்ணு சொன்னோடனே இந்த மம்மூட்டிக்கு டக்குன்னு, ஆஹா என்னடா அது, நம்ம இல்லைன்னா எந்த காரியம் நடக்கும், என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லித்தான். அப்போது மரம் பார்த்து சொல்லித்தான், ஏன்னா மரத்துக்கு தானே தண்ணி வந்தாகணும், மரம் பார்த்து சொல்லித்தான், கேட்காத அவன் பேச்ச கேட்காத அவன் என்ன பண்ணுறான், உன்னை ஒரு விஷயத்தை வந்து மாற்றி விடுறான், அவன் பேச்ச கேட்காது அப்படின்னோடனே அப்பவும் இந்த மம்மூட்டிக்கு புரியலையாம், இல்லை இல்லை அவன் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொன்னோடனே நேராக அந்த விவசாயம் பண்ணுறவர், அதாவது அந்த தோட்டத்தில் அந்த தண்ணி விடக்கூடியவர், பாத்தி கட்டக்கூடிய, திருப்பி வந்து அதை கையில் எடுக்கிற அந்த மம்மூட்டியை கையில் எடுக்க வரவே இல்லை. சரி வந்து இப்படிங்கிறார் அது உடஞ்சி போகுது, திருப்பி இப்படிங்கிறார் அது உடஞ்சி போகுது. அப்போது என்னடா அது,
இன்னைக்கு மம்முட்டி இப்படி வேலை செய்யுது சரியாவே வரமாட்டேங்குது மண் எடுக்கவும் மாட்டேங்குது மண் ரொம்ப சந்தோஷப்பட்டுது ஆஹா இன்னைக்கு நம்ம மேலே குத்தவே இல்லை மரம் ரொம்ப வருத்தப்பட்டுது நமக்கு தண்ணியே வரலையே அப்படின்னு மம்முட்டிக்கு ஒரே யோசனை அப்போது நேராக போய் இவர் என்ன பண்ணுறார் கடையில் கொடுத்து திருப்பியும் அதை அழகாக சுட வச்சு அதை ஷார்ப் பண்ணி திருப்பியும் கொண்டு வந்தாலும் ஐயோ எனக்கு உடம்பு சுடுதே அப்படின்ச்சு சொல்லித்தான் அப்போ கொண்டு வந்து திருப்பி மண்ணில் போட்ட உடனே மண் சொல்லித்தான் அடாடா முட்டாளே பார் உன்னை எப்போவுமே கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியவர் அவர் தான் நீ இல்லைன்னா அவர் கிடையாது அவர் இல்லைன்னா நீ கிடையாது நீ ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் அந்த பாத்தியை வெட்டி தண்ணிக்கு போக முடியும் அப்போ தான் மரத்துக்கு போகும் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ டக்குன்னு நீ மனசை மாற்றிட்ட பாரு இப்படி இருக்கவே கூடாது உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் பத்தலைன்னு சொன்னோம் அந்த மம்முட்டிக்கு வந்து யோசனை வந்துச்சான் ஆஹா நம்ம வந்து இவன் சொன்ன உடனே நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் இது மிகப்பெரிய தவறு அந்த விவசாயம் அவர் நபர் இல்லைன்னா நம்ம இல்லை நம்ம இல்லைன்னா அவரும் இல்லை ஆக இது இரண்டுமே சேர்ந்தால் தான் ஒரு விஷயம் நடக்கும் இதை நம்ம இவர் சொன்னான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டோமே இந்த கதை நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும் நம்ம பிஸ்னஸுக்கு பொருந்தும் நம்ம வேலைக்கு பொருந்தும் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும் ஒரு நபர் சொன்னான்னு நம்ம அப்படியே எடுத்துருப்போம் 3வது நபர் சொன்னான்னு சொன்னது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவாளை கோச்சிப்போம் அது தவறு அதேமாதிரி 3வது வேற ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஸுக்கிட்ட நம்ம கோச்சிப்போம் அது தவறு அதே மாதிரி பார்த்துட்டுனா யாரோ ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம மற்றவாட்டை பேசுவோம் அதுவும் தவறு ஆக கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவா இதுதான் நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் அதுதான் உண்மையும் கூட ஆக எந்த ஒரு விஷயத்தையும் யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டாம் எல்லாம் சேர்ந்தால்தான் ஒரு காரியம் நடக்குங்கிற இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைய தினத்துக்குண்டான இந்த ஸ்டோரியோட இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் 25/11/2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 10ஆம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி மாலை 9:28 வரை பின்பு ரேவதி இன்றைய திதி ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம்பூரம் சிம்மராசி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை இன்னைக்கு ஏகாதசி இருக்கு இன்னைக்கு நாளைக்கு ரொம்ப சிறப்பாக மகாவிஷ்ணுவுக்கு ஆராதனை பண்ணி விரதம் இருக்கிறவாளாக இருந்துட்டு இருக்குவா அதே மாதிரி இன்னைக்கு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனீஸ்வரருக்கு வழிபடுறது ரொம்ப விசேஷம் மகாவிஷ்ணுவுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நட்சத்திரம் பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுறவா இந்த நாளை நான் மறக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கு 12 ராசிக்கும் பலாபலன் பார்க்க போகிறோம் இதோ மேஷராசி என்பர்களே சில விஷயங்கள் நம்ம நடக்காதுன்னு நினச்சிட்டு அந்த காரியங்கள் நடந்துடும் இல்லை அவங்கள் கூடி வரத்துக்குனாலும் அற்புதமான நாள் புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் இவா சொல்கிறது உண்மையாக பொய்யா உண்மையாக இருக்கும் ஆனால் நம்ம பொய்யும் நினச்சிட்டு இருக்கோம் நல்ல ஒரு சில காரியத்தை யோசித்து பேசணும் டப்புன்னு அந்த வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி எடுக்கவே முடியாது ஒரு டாக்டர் சொன்னாங்க அதாவது ரத்தம் நம்ம வார்த்தை ரெண்டுமே திருப்பி யூஸ் ஆகாதுன்னு அது மாதிரி யோசித்து பேசிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்கால வாழ்க்கை ரொம்ப அற்புதமான பலாபலன்கள் உண்டு சிறு சிறு பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோக விஷயங்களில் இடமாற்றம் வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 7 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தேவன் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களை நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் ஒருத்தர் ஒருத்தர் காரியத்தை சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கிறத மாற்றிக்காதீங்க உங்களுக்குள்ள என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க உங்களுக்குள்ள கிரியேட்டிவ் மைண்ட் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும் அனிமேஷன் படிச்சுன்னு இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஐடி துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பெரிய கம்பெனிஸில் வந்து முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமாக க்ரியேட்டிவாக யோசிச்சு ஒரு சில காரியத்தை பண்ணிவேல் அது உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களை போட்டி போட்டு ஒரு சில காரியத்தை சாதிப்பீங்க அரசாங்கத்தினால பெரிய பெரிய பட்டங்கள் உங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும் புதிய வேலை வாய்ப்பு அற்புதமான கை கொடுக்கும் டாக்டரேட் பிஹெச்டி படிச்சனா மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வெற்றிகள் உண்டு குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால்னா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த விளையாட்டுத்தனை மட்டும் இல்லை அப்படின்னா என் குழந்தை ஃபஸ்ட்டு மார்க் வாங்க அது உண்மைதான் அது உங்களுக்கு இன்னும் நல்ல அனுகூல்யத்தை தரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4
நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்கள் செல்வங்கள் செழிக்கக்கூடிய நல்ல நாள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் மாற்றி 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 உங்களுக்கு சில விஷயத்தை சொல்லிக் கொடுப்பான். அது பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுணும். சில மாற்றங்கள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில பல முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியை தரும். அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்க காலக்கு அனுகூல்யம் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே நல்ல நாள். ஆனால் இன்றைக்கி நட்சத்திரத்துக்கு எனக்கு உகந்ததாக இருக்கா. பார்த்து பார்த்து சில காரியத்தை பண்ணுவோம். அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க. யதார்த்தமாக விடுவோம். வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணுவோம். யாருக்கா சிபாரிசு கையில் போகணும்போது கவனம் என்பது தேவை. தெரியாத ஆட்களை வீட்டுக்குள்ளே விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டுனா குழந்தைகள் ரொம்ப விளையாடும் போது விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாள். அதனால் ரொம்ப அதீதமாக விளையாடுங்க. அவள் சக்தி வேற நம்ம சக்தி வேறங்கிறத யோசிச்சுக்கோங்க. யாரையும் நம்பி விடக்கூடாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்வேன். இன்னைக்கு நிறைய அமைதியாடு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு. பணம் பிரதானம் நிச்சயமாக அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் மனசில் வரும். புதிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய தியானம் யோகா போன்ற விஷயங்களை கடைபிடிப்பேன். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சார். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பத்து பேருக்கு எடுத்து சொல்லுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு இன்றைய தினத்தையே மாற்றும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே அப்பப்போ சில விஷயங்கள்லாம் மனசில் பயம் கொடுக்கும். அரண்டவருக்கு ரெண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாள். ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்க தெய்வம் மற்ற வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. கட்டின வீடு பாதியில் தடங்களான விஷயத்தை திருப்பி தொடருங்க. சில விஷயங்களில் குழப்பமாக இருந்தால் கொஞ்சம் நிதானம் விட்டு வேலை செய்யும். நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். பெரிய இடத்துல வேலை செஞ்சுனா டப்புன்னு நிறுத்திட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, இன்னொரு இடத்துல நல்லபடியான வேலை செய்யும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே ஒவ்வொரு விஷயங்களில் நிறுத்தி நிதானம் தாமதமாக செயல்படக்கூடிய அற்புதமான தினம். நிறையா விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகாத காரியங்கள் மற்றவங்களுக்கு சென்று அந்த காரியத்தை எப்படியோ சிறப்பாக நடத்தி கொடுத்துடுவேன். அதுதான் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய தினம் கூட இன்றைய தினம். வேலைவாய்ப்பு இடமாற்றம் நல்லபடியாக மாறும். புதிய வேலை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயத்தை நம்ம வந்து சில நேரம் ஃபோன் எடுக்காமல் இருப்போம், பேசாது இருப்போம். அப்படி வேண்டாமே, டக்குன்னு பேசிட்டோம்னா தப்பு கிடையாது. அது என்னங்கிறது முடிச்சுடலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுராசி அன்பர்களே நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும், வழக்குகள்லாம் தீரும். செய்யாத தப்புக்காக நான் தண்டனை இருந்துருக்கேன் சார். மாறும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். சில நபர்கள் ரொம்ப பிரியமானவா அன்பான ஆள்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். தியானம் யோகா போன்ற விஷயங்கள்லாம் கழிக்கும். கோயில் கட்டின்னு இருக்கேன் சார், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. தனுராசி என்பர்களுக்கு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நேயர்கள் ஒரு பத்து பேர் இதை ஒன்று சொல்லி அதை ஒன்று சொல்லி அப்படி ஒன்று சொல்லி இப்படி ஒன்று சொன்னால் கோபம் வரும்பத்தில் டப்புன்னு டென்ஷன் ஆகுது. நீங்கள் அதை தவிர்த்துக்கும். இன்றைக்கி நிறையா சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிக்கொடி நான் அப்போவே சொன்னேன், கேட்கவே மாட்டிக்கிறேன்ற மாதிரி இருந்துருக்கு. நீங்கள் கம்பெனியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ட்ரேட்மார்க் வாங்குறது, லோகோ ஃபிக்ஸ் பண்ணுறது, புதிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் நிறைய இன்றைக்கி பேசுவேன், டிஸ்கஸ் பண்ணுவேன்.
வயசானவாளை கொஞ்சம் கூட மாட வந்து பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் உடம்பு அப்படியே இருந்தால் கூட பயம் வரும், ஒன்றாகாது. தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா யோகா போன்ற விஷயங்கள்லாம் விட்டதெல்லாம் திருப்பி கடைபிடிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு. இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களே, திறமையான நாள். நிறைய விஷயங்களில் தடுத்து மன்றோம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். யார் யார் கெட்டதெல்லாம் பேசுகிறாளோ அவள்லாம் தள்ளி வச்சோம். இயற்கையாகவே உங்களுக்கு பலம் கூடிய வரும். முக்கியமான விஷயங்களில் அற்புதமான முடிவுகள் எடுப்பில் உங்களுக்கு தக்க சமயத்தில் அது வந்து காக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபார அனுகூல்யமாக சிறுப்புறையான வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பல விஷயங்களை ரொம்ப உன்னித்து கவனித்து பார்ப்பேன், அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்லாம் கற்றுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களை பெயர் புகழ் அந்தஸ்து புதிய பதவி கிடைக்கிறதுக்குண்டான நல்ல விஷயங்கள்லாம், புதிய பொறுப்புகள் மன திருப்தியை கொடுக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொண்டதெல்லாம் மாறிடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு கிடைச்சிருத்தேன்னு சந்தோஷப்படுவேன். அது மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. உங்களுக்காக நிறையா நபர்கள் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாள், உங்களுக்காக நிறையா நபர்கள் சில ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான ஆட்கள்கிட்ட சந்தித்து பேசக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. யோசித்து யோசித்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தை இது வரைக்கும் நம்ம பார்க்காத வித்தியாசமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அந்த பூர்வீகத்தில் சொத்தில் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, வழக்குகள் பிரச்சனை இருக்குது. இதை பற்றி ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லிடு. 4 இடம் தான் ஜோதிட ரீதியாக இடம்னு சொல்கிறது. பூர்வீக சொத்துனா 5, 9, 4 இடம் சரி. ஆக இந்த பிரச்சனைன்னு வந்துடுதுன்னா அந்த இடத்துல தோஷம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த இடம் தோஷம் இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா யாராவது மன சங்கடப்பட்டு அந்த இடத்த நம்ம வாங்கியிருப்போம் மூதாதையர்கள். அதே சமயத்தில் யாராவது நம்மளுடைய பூர்வாங்கத்தில் அந்த இடத்த கொடுக்காமல் நம்ம அபகரிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்திருக்கு. அதுதான் அந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் பிரிக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடியதாக நம்ம வந்து பார்க்குறோம். சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம வரதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நான் பிரச்சனை முடியறதுக்கு என்ன பண்ணுறது. சுவாமிக்கு வந்து ஒரு அபராத காணிக்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு மஞ்சள் துணியை வச்சு ஒரு காணிக்கை எடுத்து சுவாமிகிட்ட வச்சுருங்க. பகவானே இந்த சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சிடணும். அதாவது நான் நல்லா கேட்டுக்கோங்க, நியாயமாக உங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா, நியாயம் உங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா சொல்கிறேன். இந்த மாதிரி சுவாமிகிட்ட கட்டு முடிஞ்சு வச்சுக்கணும். இந்த பூர்வீக சொத்தில் இருக்க பிரச்சனை முடிஞ்சது யாருக்கும் நான் வழக்கப்படக்கூடாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் 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 அப்படி தெரியலைன்னா பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டி எடுத்து வச்சுட்டு இந்த சொத்து முடிஞ்சது எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் கோயிலுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நீங்கள் இடத்த கோயிலுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கலாம், அது கூட தப்பு கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வருமானத்தில் கோயிலுக்காக நான் எதா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அன்னதானத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். முக்கியமாக பிரதானமாக நம்ம இந்த கோயில் காரியத்துக்காக வேண்டிட்டோம்னாலே நிச்சயமாக அது கை கொடுக்கும். ஆக இந்த சொத்து சம்பந்தமான விவகாரம் இருக்கிறவா இந்த காரியத்தை பண்ணோம்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா இது உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி பூர்வீக சம்பந்தமான சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்காக இந்த விஷயங்கள் உங்களுக்கு பணம் காசு இதுக்காக சகோதர சகோதரிகிட்ட சண்டை போட வேண்டாம், அம்மா அப்பாட்ட மன சங்கடப்பட வேண்டாம். இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். சார் நான்லாம் நன்னாக தான் இருக்கேன், அவங்க தான் இப்படி மனத்வேஷம் இருந்துன்னு இருக்கா, இருந்துட்டு போட்டு தப்பு கிடையாதே. காசு மாறும், மாற்றங்கள் வரும், நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன். நியாயம் இருந்ததுன்னா இறைவன் அனுகிரகம் பண்ணுவார். எல்லாத்துக்கும் மேலே இறைவன் நம்மளை பார்த்துட்டுருக்காருன்னு ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லியிருக்கேன். மஞ்சள் துணியை வச்சுக்கோங்க, அபராத காணிக்கை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு குல தெய்வம் திருப்பதி சுவாமி முருகப்பெருமாள் ஆஞ்சநேயர் மனசார வேண்டிக்கோங்க. சுவாமி எனக்கு நல்லபடியாக முடியணும், முடிஞ்சதுன்னா யார் மனசங்கடமும் படப்படாது, இது பிரிச்சுட்டு இந்த இதுலேருந்து கோயிலுக்கு இது நான் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அற்புதமான பலன் கொடுக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து 9:30 to 6 PM எண்கணிதம் இலவசமாக நம்ம பண்ணுறோம். 7 3 9 7 3 9 4 8 2 9
எனக்கு சார் புதிய பேர் கொடுங்க, குழந்தைக்கு பேர் கொடுங்க, அது கிடையாது. உங்கள் பேர் சரியாக இருக்கா அது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களை டேட் ஆஃப் பர்த்து, மாதம், வருஷம் இதை போட்டு உங்களுடைய பேரை இங்கே ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக எழுதி அனுப்புங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல்வேல் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.